சப்ஸ்கிரைபர் சுரேந்தர் அப்படிங்கிறவங்க நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வரிசையாக நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஆனால் மசில் பில்டிங் டேப்லெட் சொல்லுங்கள், மல்டி விட்டமின் டேப்லெட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் என்ன, நம்மளோட வீடியோஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சுப்ராடின் டேப்லெட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். நிறையா பேர்ஸ் நிறைய திம்கோயிங் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ராடின் தான். மற்றபடி நம்ம நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம், அதெல்லாம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாடி பில்டிங்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக டேப்லெட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சில டேப்லெட்ஸ்லாம் இருக்குது பாடி பில்டிங்கு, வெயிட் கெயின், வெயிட் லாஸ்க்கெலாம் இருக்கு, ஆனால் அதுக்குரிய டேப்லெட் கிடையாது. சிலது ஸ்டீராய்ட்ஸ் இதுவாக டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சாரி நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஓகே, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் பார்த்தீங்களா. தெரிஞ்சிக்கலாம், டேப்லெட் நேம் தெரிஞ்சிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் அதை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுறது கரெக்டு. பாடி பில்டிங்கை நீங்கள் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க பிரதர். நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் இந்த விட்டமின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பாடி பில்டிங்க்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பாடி கெயினுக்கு சொல்லுங்கள், வெயிட் லாஸுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி மெமரி பூஸ்டருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எடுத்துக்கூடாது. சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, அப்புறம் சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத சைட் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்ம சொல்கிறது கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலேயே நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இவரை கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட் கேப்சூல்ஸ், அந்த அமினோ ஆசிட்ஸ் கேப்சூல் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கும். எடுத்துக்கலாம், எந்த விதமான தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.